பிரைம் மினிஸ்டராக இருந்தோம்னு சொன்னால் நாம் போகிறோம்னா நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, எல்லா வழியையும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நாம் வந்து ஒரு சராசரி மனிதனாக இருந்தோன்னு சொன்னால் ஒரு திருவிழா கூட்டம் கூட்டத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே வழியெல்லாம் யாரும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நடக்க நடக்க வழி தெரியும், இல்லை நீங்கள் அவ்வளோ ஏற்றிட வேண்டாம். சிலதான் அட்வர்ஸாக இருப்பாங்க, அட்வர்ஸாக இருக்கிறத எப்படி எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒத்துழைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெயிட்டிங்கில் போடலாம். இல்லை ரொம்ப, அதாவது எப்போவுமே நமக்கு கோல் வந்து இம்பார்ட்டன்ஸுங்கும் போது அவங்க மாற வேண்டியதும் அவசியமான ஒன்றாக இருக்கும். அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவங்க என்ன மாதிரி பண்ணுனா அவங்க மாறுவாங்கங்கிறத வந்து நமக்கே நிறைய ஐடியாஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அந்த குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒவ்வொருத்தரே ஒவ்வொரு விதமான இயல்பில் கேரக்டரில் இருக்கிறாங்கய்யா. இப்போ அவங்களையெல்லாம் எப்படி அணுகிறது அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஏன்னா சில பேர் சில டைமில் வந்து கோவப்படுத்துகிற மாதிரி நடக்கிறாங்க, சில பேர் எவ்வளோ உதவி செஞ்சாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க, திரும்ப கொஞ்சம் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களெலாம் எப்படிங்கய்யா ஹேண்டில் பண்ணுறது? அதாவது இப்போ நாம் பிரைம் மினிஸ்டராக இருந்தோம்னு சொன்னால் நாம் போகிறோம்னா நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, எல்லா வழியையும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நாம் வந்து ஒரு சராசரி மனிதனாக இருந்தோன்னு சொன்னால் ஒரு திருவிழா கூட்டம் கூட்டத்துக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அங்கே வழியெல்லாம் யாரும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நடக்க நடக்க வழி தெரியும். அது அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாம் வந்து நம்மளை சூழ்நிலைகள் ஆட்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னு சொல்லி சொன்னால் எந்த வேலையும் நடக்காது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி செயல்படணுங்கிறது வந்து நம்ம போகிற பாதையே நம்ம இது பண்ணிட்டா போதும். அந்த பாதை வந்து அவங்களையும் கனெக்டடாகத்தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம பாதையில் அவங்களும் கனெக்டாக இருக்கிறதுனால அது அவங்களையும் போய் ரீச் ஆகும். அதனால் ஆனால் அதே நேரத்தில் எல்லோரையும் மாற்றணும்னு அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் அவங்க மாறிக்கிடுவாங்க. நம்ம பாதையில் தான் நம்ம போகணும். அவங்கள எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு நபராக அவங்கள மாற்றி அமைச்சு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணாதபடி அவங்கள அவங்களாவே இருக்கட்டும். அவங்களுக்கு மத்தியில் அந்த இயல்புக்கு மத்தியில் நம்ம எப்படி நம்ம பிரயாணம் பண்ணுறதுங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு நம்ம தகுந்த மாதிரி நமக்கே தோணும். அது எல்லாமே நாவலாக தான் இருக்கும். நாம் அப்படியே பிரயாணம் பண்ணி புத்தம் புதுசாகவே நம்முடைய பயணத்தை வச்சுக்கிடலாம். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க, அவங்கள அவங்களாவே வச்சுக்கிட்டு நம்மளை பயன்படுத்திக்கலாம். அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, பெற்ற மகன் மகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி தான் இல்லைங்களாங்கய்யா? ஆமாம், எல்லாருமே ஒத்துணும் சொன்னால் முதல்ல அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமாக தான் வச்சுக்கிடணும். நாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ரோலை நம்ம நிர்ணயம் பண்ணணும். அவங்களுடைய மத்தியில் அவங்க ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, எதுவும் ரிலேட்டடாக இருந்தாலும் உங்களுடைய ரோல் என்னங்கிறத பாருங்கள். உங்களுடைய ரோலில் நீங்கள் மூவ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். சில நேரங்களில் உங்கள் ரோலில் நீங்கள் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது, அவங்க ஒத்துழைச்சா தான் ப்ரொசீட் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அவங்க அடுத்த கட்டம் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி கூட போகலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள அடுத்து இது பண்ணி போகிறதுக்கோ எல்லாரோடையும் அவங்க இயல்பு எப்படி இருந்தாலும் ஓரளவு நமக்கு அக்செப்டன்ஸ் நம்ம வளர்த்திட்டோம்னாலே நம்ம ஸ்மூத்தாக செயல் பண்ணி போயிடலாம் தானேங்கய்யா? இல்லை, அக்செப்டன்ஸ்னு சொன்னால் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம், அப்படி இல்லை. நீங்கள் அவ்வளோ ஏற்றுட வேண்டாம். சிலதான் அட்வர்ஸாக இருப்பாங்க, அட்வர்ஸாக இருக்கிறத எப்படி எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒத்துழைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெயிட்டிங்கில் போடலாம். வெயிட்டிங்கில் போடுறது வேறு, அக்செப்டன்ஸ் வேறு. வெயிட்டிங் மீன்ஸ் வெயிட்டிங்னு சொல்லி சொன்னால் அவங்க சூழ்நிலையை மாறி வர வரைக்கும், அவங்க ஹெல்ப் பண்ணுறக்கு ஹெல்ப்பிங் டெண்டன்சிக்கு வர்ற வரைக்கும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எடுத்தடுப்பில் நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணி அவங்க பாதைக்கு நம்ம போகக்கூடாது. அவங்க நம்மளை வேற எங்கேயே கொண்டு போயிடுவாங்க. அதனால் அவங்கள அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம போகிற பாதை தான் கரெக்டுன்னு சொல்லி போகும்போது நம்ம பாதைக்கு அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி எப்படி என்ன மாதிரி பண்ணனா அவங்க வர்றதுக்கு வந்து ஒரு வேலை. இப்போ அவங்க அந்த மாதிரி வரவே இல்லைன்னு வைங்க இல்லையா, என்ன பண்ணலாம்? வரவே இல்லைன்னு சொன்னால் நாம் பிற அதாவது நான் ஏதோ மதத்தில் அவங்களையும் நம்மளும் வச்சு தான் அந்த வேலை இருந்துருன்னு சொன்னால் அவங்க வராத வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் செய்யணும். அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம பண்ணணும். பைபாஸ் பண்ணி நம்ம போக முடியும்னு சொன்னால் பைபாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஐயா, அது வந்து சூழ்நிலைகள், வேலைகள், வேலையோட முக்கியத்துவம் அதை பொறுத்து இல்லைங்களாங்கய்யா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதாக இருந்தால் நம்ம வந்து அவங்கள மாற்றணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்க மாறி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கய்யா. இல்லை அது ஒரு சின்ன வேலை தான், சின்ன சூழ்நிலை தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பைபாஸ் பண்ணலாம், இல்லை வந்து அக்செப்டன்ஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்கய்யா?
அதாவது நமக்கு வந்து அடைய வேண்டிய கோல் வந்து நம்மளோட ரிலேட்டடாக இருக்குது, அந்த மற்றவங்களுக்கு அந்த கோலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னால் அவங்கள நம்ம விட்டுட்டு பைபாஸ் பண்ணி நம்ம மட்டும் கோலை நோக்கி போயிடலாம். இது காமன் கோலாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. அதனால் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க சம்மந்தப்பட வேண்டியதாக இருக்கும். சில நேரங்கள் அவங்க நன்மைக்காக கூட நாம் முயற்சி பண்ணுவோம். நம்ம கோல் வச்சுருக்கிறதே நம்முடைய நன்மைக்காக இல்லை. ஆமாம், அவங்க நம்மளுடைய சேர்ந்தவங்களுடைய நன்மைக்காக தான் அந்த கோலே வச்சுருக்கோம். அவங்களே அதில் அக்கறை காட்டலன்னு சொன்னால் நம்ம அவங்கள இல்லாமல் அங்கே போக முடியாது. நமக்கு அந்த இது தேவையே கிடையாது, கோல் நமக்கு தேவையில்லை. அவங்களுக்காக தான் அந்த கோலே நம்ம வச்சுருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள அந்த கோலை நோக்கி வர்றதுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி, அந்த வெயிட்டிங் இருந்தோன்னா அதுக்காக வந்து நம்ம அதை மறந்துடுறதே இல்லை. அவங்கள அந்த கோலை நோக்கி வர்றதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நம்ம கொஞ்சம் முயற்சியாக அல்லது ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இப்போ வந்து நம்ம அட்வர்ஸாக இருக்கிறவங்கிட்ட அவங்களுடைய நன்மைக்காக ஒரு கோல் செட் பண்ணி மூவ் பண்ணும்போது நீங்கள் வெயிட் பண்ண சொன்னீங்க ஐயா, அந்த வெயிட்டிங்கிறது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து அவங்க அந்த காலம் அப்படின்றது எவ்வளோ காலம்ன்றத வந்து கொஞ்சம் நிர்ணயம்னு கொஞ்சம் ஒரு ஒரு பீரியடாக இல்லை வந்து அதுக்கு வந்து பீரியடே இல்லையே ஐயா? இல்லை, ரொம்ப அதாவது எப்போவுமே நமக்கு கோல் வந்து இம்பார்ட்டன்ஸுங்கும் போது அவங்க மாற வேண்டியதும் அவசியமான ஒன்றா இருக்கும். அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவங்க என்ன மாதிரி பண்ணுனா அவங்க மாறுவாங்கங்கிறத வந்து நமக்கே நிறைய ஐடியாஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஐடியாஸும் ஃபார்ம் ஆகும்போது அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஐடியாஸை நோக்கி அவங்கள நோக்கி திருப்பும்போது சில ஐடியாஸ் மூலமாக அப்ரோச் பண்ணான்னா வேலை செய்ய மாட்டாங்க, சில ஐடியாஸ் மூலமாக வேலை செஞ்சான்னா அந்த திருப்பினாலும் திரும்புவாங்க. அப்போ அவங்க அந்த கோலை நோக்கி அவங்கள திரும்ப வைக்கணும். ஏன்னா நாம் மட்டும்தான் அந்த கோலை நோக்கி இருக்கிறோம், ஆனால் அவங்களுக்காக தான் அந்த கோலை உற்பத்தி பண்ணோம். ஆனால் நாம் மட்டும் திரும்பி பிரயோஜனம் இல்லை, அவங்களும் திரும்பினா தான் ஜாயிண்ட் வெஞ்சர் அது. சரி சரி. அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அவங்க இப்போ என்ன மாதிரி பண்ணுனா அவங்க அதை நோக்கி திரும்புவாங்கங்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு லிவிங் எக்ஸ்பெக்டேஷன் தான். அது வந்து ஏதோ ஒரு கிடப்பில் போட்டது மாதிரி இல்லை, ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த உயிரோட்டம் உள்ள எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது வந்து புதுசு புதுசாக சில ஐடியாஸை கொடுக்கும். அந்த ஐடியாஸை நம்ம எம்ப்ளாய் பண்ணலாம். புரியுது ஐயா. இப்போ வந்து எங்கே இப்போ நான் ஒரு சில விஷயத்துக்கு நான் முயற்சி பண்ணி போனேன் ஐயா, முயற்சி பண்ணி போகும்போது ஒரு ஸ்டேஜில் நான் திரும்பி திரும்பி வந்ததுக்கு காரணம் என்னுடைய எதிர்பார்ப்பு தான்ன்றது வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது ஐயா. அதான் நான் ஒரு எதிர்பார்ப்போடு போகிறேன் ஐயா, எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிடணும். இப்போ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போகிறேன், இது ஒரு ரெண்டு முறை முயற்சி பண்ணோடனே மூணாவது முறை அவங்க சரியாயிடணுன்ட்டு நான் போகிறேன் ஐயா. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது வந்து ஒரு லிவிங் வாழ்க்கைக்கு உண்டான ஒரு விஷயம்னும்போது இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடவே போகக்கூடாது, அவங்க நன்மைக்குன்னு நினச்சிக்கின்னு நம்மளுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதானே ஐயா, முயற்சியை கைவிட்டக்கூடாது. ஆ சரிங்க சரிங்க. லிவிங் என்ன, நம்ம வந்து வெயிட்டிங்னு சொல்லி சொன்னால் நம்மளை படுத்து தூங்குறது இல்லை. நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு வார்ஃபேரில் இருந்துகிட்டே இருக்கிறோம். சரிங்க. வார்ஃபேரில் அங்கேயும் எதிரிகள் இருக்கிறாங்க, இங்கேயும் எதிரிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் போர் புரியாமல் இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம எப்போ போகிறா இருந்தாலும் சந்தேகத்துக்கு தயாருங்கிற அளவுக்கு விஜிலண்ட்டாகவும் இருக்கிறோம். ஓ சரி, விஜிலண்ட் வெயிட்டிங் தான் அது. புரியுது புரியுது. விஜிலண்ட் வெயிட்டிங்கில் இருக்கணும். ஆ சரிங்க சரிங்க. இப்போ நம்ம தயார் நிலையில் தான் இருக்கிறோம். தயார் நிலையில் வெயிட்டில் வெயிட்டிங்கில் இருக்கோம். அது எப்படி வேணாலும் வரும் அப்படின்ற மனநிலையோடு தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து அவங்கள அணுகும்போது புதுசு புதுசாக சில ஐடியாஸ் ஃபார்ம் ஆகும். மாதிரி பண்ணனா அவங்க ஒருவேளை அந்த கோலை அவங்களும் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ புரியுது. சொல்லும் பொழுது வந்து அதை நியூ புதுசு புதுசான ஐடியாஸ் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆ புரியுதுங்க புரியுது. இப்போ எனக்கு நீங்கள் சொன்னதில் எனக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா விஷயம், நம்ம அதை மூவ் பண்ணின்னு போகும்போது அங்கே ஒரு சூழல் அமையும்ன்றீங்க. ஆமாம். அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கன்னு அதுபடியே போகும்போது நமக்கு அது பாசிட்டிவ் கிரியேட் ஆகும். அந்த சூழல் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்படுறது தான் தவறாகி போகுது. சரிங்க. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9994222
1906965 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.